நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் முக்கியம். முதல் விஷயம் உடல் ஆரோக்கியம், அது வந்து சரியான உணவு, போதுமான உடற்பயிற்சி, போதுமான ரெஸ்ட். இந்த மூணு இருந்தாலே உடல் ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கும். இதுல ஏதாவது சுகப்பீட்டம்னா தான் நம்ம உடல் வீக்காகவும் நோய்வாய்ப்படுவோம், இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா ரெண்டாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், யாருக்கும் தெரியாத விஷயம், அதுதான் ஆன்மீக ஆரோக்கியம், இல்ல ஆன்மீக ஊட்டச்சத்து, இல்ல ஆன்மீக கவனம். இப்போ ஆன்மீக விஷயத்தை நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னா நமக்குள்ள பொறாமை, பேராசை, கோபம், பதட்டம், சலிப்பு, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நமக்குள்ள வர ஆரம்பிக்கும், நெகட்டிவ் ஃபீலிங்ஸாக மாறும். இதெல்லாம் வந்து ஒரு வியாதிகள், இதெல்லாம் வியாதிகள். இதை எப்படி சரிப்படுத்துறது இல்லை வராமல் தடுக்கிறதுனா வேத சாஸ்திரங்கள் அணுகலாம். ஏன்னா அதில் தான் நமக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் இல்லை ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படின்னு பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கு, இல்லை வந்து நம்ம எப்படி வளர்த்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அதில் தான் வந்து பதில் இருக்கு. இப்போது ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் அதைய வந்து நம்ம சான் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த செயல் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. அதாவது பகவானோட நாமங்களை சொல்றது. இப்போ ஹரே கிருஷ்ண மந்திரத்தில் நாலு தடவை கிருஷ்ணர் பேரை சொல்கிறோம், நாலு தடவை ராமர் பேரை சொல்கிறோம். இந்த மாதிரி சாமி பேரை நம்ம அடிக்கடி சொல்கிறோம். அப்படி சொன்னோம் அப்படின்னா நமக்குள்ள முதல்ல உள்ளுக்குள்ளே நமக்குள்ளேயே சந்தோஷம் வரும். ரெண்டாவது இந்த மாசுபாடுகள், அதாவது சொன்னோம் பார்த்தீங்களா அப்படியே சொன்ன அந்த வியாதிகள், அதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். நம்ம ஆரம்பத்தில் அதாவது இப்போ நான் இப்போ தான் வந்து நம்ம சேன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா நமக்குள்ள வந்து ஸ்டார்டிங்ல எந்த மாதிரி இருக்குன்னா எப்பவும் நம்ம சுயநினைவிலே இருப்போம், மன அமைதி இருக்கும். இன்னொன்று நம்ம கிட்ட தேவையில்லாத செயல் இல்லை, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து நம்ம வெளியே வருவோம். அதுக்கப்புறமும் நம்ம தொடர்ந்து ஜபம் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளா நாம புரிஞ்சுக்க முடியும், ரெண்டாவது நமக்கு அந்த அசல் ஆன்மீக இருப்ப உணர முடியும். பகவத்கீதை 6வது அத்தியாயம் 20வது ஸ்லோகத்திலிருந்து 23வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த ஞானத்தை கிருஷ்ணரே சொல்றாரு. அதாவது மனம் தூய்மை அடையும், அதன் மூலியமா நம்ம சுயத்தை நாமளே பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி கிடைக்கும், அந்த சுயத்துக்குள்ளேயே நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும், அந்த சந்தோஷமா இருக்கக்கூடிய டேலண்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்றாரு. அதாவது மன அமைதி, சுய அறிவு, உண்மையான மகிழ்ச்சி, கர்மத்திலிருந்து விடுதலை, அதுக்கப்புறம் மோக்ஷம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். கிருஷ்ணர் மேல அன்பு அதிகமாகும், கிருஷ்ணர் மேல அன்பு அதிகமாகி நமக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும். இந்த மாதிரி கிருஷ்ணர் இருக்கிற இடத்துக்கே அதாவது மோட்சம் அடைஞ்சு நம்ம மரணத்துக்கு பிறகு கிருஷ்ணர் இருக்கிற இடத்துக்கே போய் அங்க அவருக்கு பக்தி துண்டு செஞ்சு நம்ம அன்பு அப்படிங்கிற அந்த கடல்ல மூழ்கி போயிடுவோம் அப்படின்னு இருக்கு.